ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்கங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட சொல்லி. இன்னைக்கு வந்து ஒரு அருமையான சிம்பிளான டேஸ்டியான குக்கர்ல வந்து ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் காட்ட போறேங்க. செம்ம டேஸ்டியா இருக்குங்க. நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குன்னு எனக்கு சொல்லுவீங்க. ஓகேங்க, இந்த டிஷ் செய்ய நம்ம கிளம்பலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கரில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் காட்ட போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து சிக்கன் வந்து ஒரு கிலோங்க. அது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இப்படி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து இப்படி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்படி பொடி பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு மூணுங்க. அப்புறமேட்டுக்கு வதக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் இப்படி ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளிங்க. புதினா மல்லி வந்து தேவையான அளவுங்க. நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு பேத்துக்கு தேவையான அளவு நான் செஞ்சு காட்டுறேங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா, வந்து லெமன் வந்து ஒரு எலுமிச்சம் பழம் வந்து நீங்க புளிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். வாங்க பாருங்க, இஞ்சி பூண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். நான் இப்ப காட்டுறேன் வாங்க பாருங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்படி நிறையா. இப்போ ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் நிறையா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதை வந்து போட்டுருணும். அப்படி பிரிஞ்சி இலையும் போட்டுருங்க. இது வந்து நல்லா இப்போ இதாகிடுச்சு, வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஆனியன், நான் சொன்னேன் இல்லைங்களா ஆனியன் வந்து நல்லா வணங்கணுங்க, அப்போதான் டேஸ்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் இதில் போட்டுருங்க. இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுருங்க. பாருங்க இந்த அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அடுத்தது வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிற தக்காளி. தக்காளி, இந்த புதினா மல்லி எல்லாமே போட்டுருங்க. இப்போ நானே சிக்கனையும் போட போகிறேங்க இதோட. பாருங்க இந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, இதையும் இதுலேயே போட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு சிக்கன் எல்லாம். இப்போ வந்து இதுக்கு மசால் வந்து நம்ம இப்போ போட போகிறோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனுங்க. மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போடணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கிரேவி, பிரியாணிக்கு தேவையான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு எலுமிச்சம் பழம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அந்த ஜூஸை வந்து ஊற்றிடணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதில் நான் ஒன்றரை, அன்னைக்கு காமிச்ச மாதிரி ஒன்றரை அரிசி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மூணு தண்ணி இப்போ வைக்கணும், நான் வைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஊற்றுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி நம்ம பிரியாணிக்கு வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி அது வந்து கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரிசி போட போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க குக்கரில் செய்கிற சிக்கன் பிரியாணி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பத்து நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஆனில் வைக்காதீங்க, விசில் விடக்கூடாது குக்கரில். நீங்கள் வந்து விசில் போட்ட உடனே, ஏர் வந்த உடனே விசில் போட்டு சிம்மில் வச்சுருங்க. பத்து நிமிஷம் கடித்த உடனே ஒரு தம்மில் இந்த தோசை தவாவை எடுத்து வச்சு குக்கரை வந்து அதில் வச்சுட்டு தம் போடுங்க. அவ்வளோதாங்க, பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரி உதிரியா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதே மாதிரி வீட்டில் செஞ்சு அசத்துங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் செஞ்ச ஒரு சூப்பரான காரசாரமான சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி, நான் ரைத்தாவோட ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கலக்கலான சூப்பரான குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படின்னு நான் செஞ்சு காட்டினங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல்கான டச்